வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் பற்றிய அப்டேட்டை வந்து பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு செய்தி, நேற்று 20 மெடல்ஸை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நேற்று கொடுத்த அப்டேட்டில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெடல்ஸுடைய எண்ணிக்கை 24 உயர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. 5 கோல்டு மெடலு, 9 சில்வர் மெடல், 10 பிரான்ஸ் மெடலை வந்து நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் ஜெயிச்சிருக்காங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் என்ன தெரியுமா டிஃப்ரென்ஸு? பிரான்ஸ் மெடல் அப்படியே இருக்குது, நேற்றும் 10 தான் இருந்துச்சு, இன்றைக்கும் 10 தான் இருக்குது. சில்வர் கோல்டு இதனுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு, நேற்று 3 இருந்துச்சு கோல்டு, இன்றைக்கி 5 உயர்ந்திருக்கு. நேற்று 7 இருந்துச்சு சில்வரு, இன்றைக்கி 9 உயர்ந்திருக்கு. டோட்டலாக 24 மெடல்ஸை இப்போ வரைக்கும் ஜெயிச்சிருக்கோம். செப்டம்பர் 8 30 வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போது நம்ம இந்தியா எத்தனாவது ரேங்கில் தெரியுமா இருக்குது? 13 ரேங்க்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை கேள்விப்பட முடியுது. டாப் 10 நுழைஞ்சிட்டா வேறு லெவல் சாதனைங்க. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது டாப்பிக்கு ஒரு பாஜக நிர்வாகி, ஒரு அதிமுக நிர்வாகி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு செய்தியை கேள்விப்படுறோம். லோக்கலில் தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்களே, தெரிஞ்சவங்க அதிமுகவை சேர்ந்தவராக இருப்பாங்க, இன்னொருத்தர் பாஜகவை சேர்ந்தவராக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கிடையான கான்வர்சேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கு இபிஎஸ்ஆ அண்ணாமலையா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற டாப்பிக்கு அப்படியே எடப்பாடி பழனிசாமியா அண்ணாமலையா அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை நோக்கி நகருது. அதிமுக நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஃபைட்டு வருதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் 1-2 இபிஎஸ்க்கு பக்கபலமாக இருக்காங்க. தினமும் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசி, அண்ணாமலைக்கு எதிராக பேசி தினமும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது மாதிரி ஏன் வந்து பாஜகவில் நடக்கிறது இல்லை? கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டை அதிமுகவினர் அட்டாக் பண்ணும்போது, முன்னாள் அமைச்சர்கள் அட்டாக் பண்ணும்போது ஏன் பாஜகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க, அதிமுகவை எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த அதிமுக நிர்வாகி வந்து கேள்வி கேட்குறாரு. ஓகே, அந்த அதிமுக நிர்வாகியே கேட்குறாரு, எங்கள் சைடில் முன்னாள் அமைச்சர்கள் வந்து நிற்கும்போது ஏன் உங்கள் சைடில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு அதிமுகவை சேர்ந்தவர். இதை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம், அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் வந்து யாருமே வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தொண்டர்கள் மட்டும்தான் அண்ணாமலைக்காக குரல் கொடுக்குறாங்களே தவிர மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் கட்சியில், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இது மாதிரி அவங்களுடைய வாய்ஸை பெருசாக பார்க்க முடியலையே அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நம்ம வந்து பேசியிருக்கோம். பாஜக தொண்டர்களும் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எலெக்ஷனில், கோயம்புத்தூர் எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் தோல்வி வந்து அடைகிறாரு. தோல்வி அடைந்த பிறகு ரோட்டில் ஆடுடைய கழுத்தில் அண்ணாமலையுடைய படத்தை வந்து மாட்டி ரோட்டில் பொது வெளியில் அந்த ஆடு வந்து வெட்டப்படுது. ஓகே, அந்த வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆனிச்சு. கடுமையான கண்டனங்கள் பாஜக தொண்டர்கள் மத்தியிலிருந்து வந்துச்சு. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்போ கூட வாயவே திறக்கலை, அப்போ கூட இதை எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது, குரல் எழுப்புறது இது மாதிரி பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு சில பேருடைய பேரை சொல்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கட்டும், இது மாதிரி முக்கியமான தலைவர்கள் இந்த விஷயத்து கூட எவ்வளோ பெரிய இஷ்யூ, தலைவருடைய புகைப்படத்தை ஒரு ஆட்டுக்கு மாட்டிவிட்டு அந்த ஆடை வெட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ, இதுக்கே அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் பாஜக தொண்டர்கள் மத்தியில் இருந்துச்சு. நம்மளுடைய சேனல்லையும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அந்த அதிமுக நிர்வாகி அப்படியே சொல்கிறாரு, ஏங்க உங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஏங்க வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாஜக நிர்வாகி, ஆமாங்க எங்களுக்கும் அந்த யோசனை இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அதிமுக நிர்வாகி என்ன தெரியுமா சொல்கிறாரு, டெஃபினட்டாக அதிமுகவை எதிர்த்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் குரல் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாளைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சு அவங்களோட, இப்போ அதிமுக தரப்பு சில வாக்குகள் வந்து இருந்துச்சுன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும், எம்எல்ஏ எம்பி இதுக்கு டெஃபினட்டாக அதிமுகவுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைக்கிறாங்க. அதனால் கட்சியுடைய தலைவருக்கு ஆதரவாக அதிமுகவை பகச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிமுக நிர்வாகி அவரே அந்த பதிலும் சொல்கிறாரு. அண்ணாமலை லண்டன் போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னென்னா நம்மளுடைய எய்மு கட்சியை வளர்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்கணும், பெரிய கட்சியோட கூட்டணி அமைச்சு டெஃபினட்டாக டபுள் டிஜிட்டில் நம்ம சீட்ஸை வந்து ஜெயிக்க முடியும், அதனால எந்த பயனும் கிடையாது. 10 சீட்டை வந்து நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு 10 மேற்பட்ட சீட்டை ஜெயிக்கிறோம்னா இதனால் யாருக்கு தெரியுமா பயனு? அந்த 10 சீட்டில் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் பயனே தவிர தொண்டர்களுக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தொண்டர்கள் பயனடையணும் அப்படின்னா கட்சி ஆட்சிக்கு வரணும், கட்சி எப்போ ஆட்சிக்கு வரும், இது மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம தனித்து போராடும் போது தான் கட்சி வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு தான் லண்டன் வந்து போயிருக்காரு. அதனால் பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்து என்ன தெரியுமா, அண்ணாமலைக்கு ஒரு இஷ்யூ வரும்போது அண்ணாமலை எதிர்த்து திராவிட கட்சிகள்
உருவமை இருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அண்ணாமலைக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டியது பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கடமை. அதை இவ்வளவு நாள் வந்து சில பேர்லாம் செய்யலை. இனி வரக்கூடிய காலங்களிலேயாவது அண்ணாமலைக்கு பக்கபலமாக இருங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அட்வைஸை வந்து கொடுக்குறாங்க. இந்த டாபிக் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு.